இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மனசால் பதில் சொல்லணும். ஒரு வருஷம் ஆகலை, ரசூல் ஒரு கனவு காண்றாங்க, ஒரு வருஷம் ஆகலை. என்ன கனவு தெரியுமா? நபிமார்கள் கனவு கண்ட மறக்கலை. இப்ராஹிம் நபி கெஞ்சி கெஞ்சி கேட்டு கிடச்ச குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கனவை கண்டுட்டார், கொல்றது வெட்டு ஒன்று வேண்டும், மறக்க இயலாது, மறுக்கவும் இயலாது, செஞ்சுதாகணும். அதை தான் மறைக்கிறேன்னா மறைக்கணும். என்னை தன் சொந்த புள்ளியை கொல்றதுக்காக கனவு காண்றாரு. இதே மாதிரி ரசூலா கனவு கண்டாங்க, நான் ஹரத்தை தவாஃப் செய்கிறத கனவு கண்டேன், ஹராமோட கொண்டையை மடிச்சு. சஹாபாக்கள் பார்த்துட்டு கண்ணெல்லாம் மேலே போய், யார் ரசூலெல்லாம் ஒரு வருஷமால 10,000 பேர் வந்து ஊரை விட்டு வந்தோம், ஊரை விட்டு வந்தோம், சொத்தை விட்டு வந்தோம், கபாவை விட்டுட்டு வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்போ நாங்கள் அங்கே தவாஃப் பண்ண போகிறோமா? அப்படி கேட்கவே இல்லை. சிரிச்சுட்டு கேட்டாங்க, யார ரசூலெல்லாம் கனவு கண்டீங்களா? அப்போ நாங்கள் போகிறோம். சுபஹானல்லாஹ். நான் கேட்குறேன், மக்கரை கட்டண்டு வாங்க, நீங்களே போய் நெருப்புல உள்ள போறீங்களா? 4 பேராவது எலும்பி கேட்கல, யார சொல்ல தேவையா எங்களுக்கு? இது இப்பதானே வந்துட்டு போறாங்க, 10,000 பேர் வெறியில இப்பானுங்களே, ஒரு வருஷம் ஆகல யார சொல்லுங்களா? ரசூலுல்லா கனவு கண்டாது வஹி, அது நடக்க போதுன்னு அர்த்தம். ரசூலுல்லா அவருடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார், ஃபேமிலி எல்லாத்தையும், இந்த கனவை நிறைவேற்றணும். ரசூலா சொல்லுங்க, எல்லாரும் ரெடி ஆகுங்கன்றாங்க. ஒரு ஆள் கூட இல்லை. என்ன ஆச்சரியம்னா, அந்த வரலாறு நீங்க படிச்சுட்டு பார்ப்போம். ஒரு பொம்புல ஜுல் ஹுலைஃபான்னு நீங்கள் மதீனாக்கு போனால், நீங்கள் மதீனாவுலக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து மதீனாக்கு போய் உம்ரா போன்றேன்டா, ஜுல் ஹுலைஃபாவுக்கு போய் தான் நீயத்து வைக்கணும். அப்படி இல்லை டிரெக்டாக மக்காவுக்கு போய் இறங்குறேன்னா ஃப்ளைட்டில் நீயத்து வைப்பீங்க, எலம்லம் ஐ ஃப்ளைட் தாண்டிட்டு போகும். மதீனாக்கு போய் இறங்கிட்டு மதீனாவான நீங்கள் மக்காவுக்கு உம்ரா வரண்டா, இந்த ஜுல் ஹுலைஃபாவில் போய் நீயத்து வைப்பீங்க. அதுதான் மதீனா போர்டர். ஜுல் ஹுலைஃபாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க நீயத்து வைக்கிறது, எல்லாரும் வராங்க. ஒரு பொம்பளை ப்ரெக்னென்ட், அவங்க புள்ளை கிடைக்குது, புள்ளை கிடைச்சா எவ்வளோ வருத்தம் இருக்குது. அவர் ரசூலாட்ட கெஞ்சி கேட்குற, யார சொல்லலாம் என்னை விட்டுட்டு போய்த்துறாதீங்களே, நானும் உங்களோட வரணும். உம்ரா, சுபஹான ரப்பி. அந்த கல்புகள் என்னால் பேச இயலாது. வல்லாஹி அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கினா, நான் சொன்னேன் மிருக ஜாதி என்று, அவர்கள் மனிதர்கள் புனிதர்களாக மாறினாங்க. அவங்கள பேசின எங்களோட கல்புகள் தாங்காது. இந்த குர்ஆன் அவர்களை மாத்திச்சு டோட்டலா. அவங்க தான் உலகத்திலே மிக சிறந்தவர்களாக மாறினாங்க. அவங்களோட ரேஞ்சுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் மிக புனிதர்களாக மாறினாங்க. இதுதான் கலாமுல்லா. குர்ஆன் இறங்கிய மாதம் எட்டி பார்க்குது. அந்த பெண் சொல்றாங்க, யார சொல்லல்லா, குழந்தை பிறந்தைக்கு என்னை விட்டுட்டு போகாதீங்க. முனாஃபிக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன் அந்த ஆயத்துக்களை பரட்டி பாருங்க. எனக்கு இப்ப நேரம் இல்லை, 47வது அத்தியாயம் நீங்க போய், 48வது அத்தியாயம் நீங்க போய் வீட்டில் போய் பரட்டி பாருங்க. சூரா ஃபத்ஹ் அல்லாஹ் கட்டம் கட்டமாக சொல்லிட்டு வருவான். இடையில பாருங்க, முனாஃபிக் சொல்றாங்க, அபதா, போறவங்க திரும்ப வரமாட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்க, முடிச்சு. அவங்களோட ஏரியாவுக்கு போறாங்க, எஹராமோட. எஹராமோட போனா வாளிக்குதா? இல்லை. எஹராமோட போட சண்டையா? காலி. எங்க தேடி வந்தாங்களோ ரசூலுல்லாவை, ஹிஜ்ரத் சேஃபில் 100 ஓட்டங்கள் முன்ன அறிவிச்சாங்களோ, வாய்க்கிட்ட போய் நான் தவாஃப் பண்ண போறேன், வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல மாட்டாங்களா? 1,400 பேர் போறாங்க, 1,400 பேர் ஒன்று சேர்ந்தவங்களுக்கு சிம்பிள், அல்லாஹ் சொன்னா போகணும், போறாங்க. போனா ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவர் அப்ப காஃபிர். ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரி 6 நடக்குது, 6-7 அவர் முன்னாடி நிற்கிறார் 200 பேரோட. ரசூலுல்லாஹ் ரூட்டை மாத்துறாங்க. அவர் ரசூலா சொன்னாங்க, ஃபைட்டுக்கு வரல. ஒரு இடத்துல நிற்கிறாங்க, கட்டுமையான மக்களோட எதிர்ப்பு வருவது சலாத்துல் ஹவுஃப், ஹுஷு, அச்ச நேர தொழுக. ரெண்டு சஃபு தொழுவாங்க, ரெண்டு சஃபு நிற்பாங்க. துஹர் 4 ரக்காத்துண்டா, அதுக்கப்புறம் இந்த 2 ரக்காத்து இவங்க தொழுவாங்க, அவங்க நிற்பாங்க. அப்போ தான் அந்த தொழுகை இறங்குது. அவ்வளோ பயங்கரம். ஒரு இடத்துல போய் நீண்ட வரலாறு எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. காபத்துல்லாக்கு போக அனுமதிக்கல, அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ரசூலா உதேபியா ஒப்பந்தம் நடக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ரசூலாவுக்கு நேருக்கு நேர் பார்க்குறாங்க. ரசூலா ரசூலோட மேல ஒரு கை வைக்கல, டைரக்ட் நேருக்கு நேர் ரசூலா பார்க்குறாங்க. இத்தனை வருஷத்துக்கு போகிறோம், அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆள் அவர். ரசூலா இப்படி நிற்கிறாங்க. ரசூலோட வைஃபும் நிற்கிறாங்க, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் கூடாரத்தை உடைக்கிறாங்க. ரசூலா பொடி கார்டு வைக்க மாட்டாங்க. வல்லாஹு யஹ்ஷிமுக்கு மின் அன்னாஸ். நபி மக்காவுல காபத்துல்லாக்கு பக்கத்துல, காபத்துல்லா கொஞ்சம் தூரம் போகணும், சனியத்துல் முறார் உதேபியா உடன்படிக்கை நடந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்க வந்து உடன்படிக்கை அடிச்சுட்டு போறாங்க, மூணு இப்படித்தான் இப்படித்தான், அடுத்த வருஷம் வாங்க, நிறைய உடன்படிக்கைகள் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்ற கதையை. அல்லாஹ் அந்த நபியை திருப்பி அனுப்புறான். ஆனால் உம்ரா செய்யலை, உம்ரா செய்யலை. நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? இதான் ஈமான்.
சோதனைக்கு மேல சோதனை வந்த பிறகு அவங்க அல்லா மேல வச்சதை அல்லா காட்டுறாங்க. அந்த மக்கள் நடந்தாங்க பாத்தீங்களா, வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் அல்லா என்னோட இருக்கிறான் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. ரப் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க கணவர்மார்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க அண்டை வீட்டார் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், யாரும் துரோகம் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ரப்புல் இஸ்ஸா ஒரு மூமினை உடவே மாட்டேன். இந்த உலகத்துல நீங்க தேர்ற ஆகப்பெரிய அன்பு அல்லாவிடம் இருக்குது. நீங்க அதை கேளுங்க, உங்களுக்கு வல்லாஹி கிடைக்கும். அல்லாஹ் அன்பு கொடுக்கிறான். நீங்க நடந்து வந்தா அல்லாஹ் ஓடி வருகிறான் உங்களோட. அல்லாஹ் சொல்கிறான், என்னிடம் வஷாரிஉ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அல்லாஹ் ஹஸ்மா, கேளுங்க மக்ஃபிரத்தை நான் தர்றேன்றான். அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பை கேளுங்க, நீங்க செஞ்ச பாவங்கள்லாம் ஒப்புக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு படத்தை உடையலுமா, அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு நாடகத்தை உடையலுமா, ஐநானி தஸ்னியான் கண்கள் விபச்சாரம் செய்யுது, அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு பாட்டை உடையலுமா, அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு ஹராத்தை உடையலுமா, அல்லாஹ்வுக்கு அவங்களோட பேச்சுவார்த்தைகளை மாத்தையலுமா, அல்லாஹ்வுக்காக பொறாமப்படுறது உடையலுமா, அல்லாஹ்வுக்காக கோபப்படுறது உடையலுமா, அல்லாஹ்வுக்காக வஞ்சிக்கிறது உடையலுமா, அல்லாஹ்வுக்காக அடுத்தவட பார்த்து நீங்க பொறாமப்பட்டு வேவுறது உடையலுமா? இன்ஷா அல்லாஹ் வல்லா நீங்க அல்லாஹ்வை பார்ப்பீங்க மர்மையில. இந்த துனியால உங்களோட கல்பு சுவைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பால இரவெல்லாம் கண்ணீர் ஓடும், அது நிப்பாட்ட இயலாது. ரஹ்மானுடைய அன்பால ஒரு சமூகம் நலைந்தது, அவர்கள் ஓடி வந்தார்கள், அவர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். அதனால சொல்றேன், ஷஹ்ரு ரமலான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த முழு உலகத்துக்கு இதுதான் ஆச்சரியம். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் வேதம். நான் பயான் ஆரம்பிக்கிற காலங்கள் 15-18 வருடங்களுக்கு முன்னாடி அப்பையும் இந்த குர்ஆன் ஓதினேன், இப்பையும் நான் ஓதுறேன். வல்லாஹி எங்களோட உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நாங்கள் சின்னத்திலையும் பயானில் கேட்டோம், இது ஒரு பெரிய அற்புதமான வேதம், இது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிச்சு. உண்மை, மக்கள் இந்த அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாத மக்கள், ஆனால் அவங்க பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மிச்சம் கால உலக தாண்டிச்சு. உண்மை, அப்படி நடந்துச்சு. உலகம் எங்கும் இஸ்லாம் பறந்துச்சு. உண்மை, ஆச்சரியமான வேதம். உண்மை, எனக்கு ஆச்சரியம் விளங்கல். ஒரு பருவம் வரப்புகளை நாங்கள் டிரான்ஸ்லேஷன் வாசிச்ச ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன், நஊது பில்லாஹி மின்ஹா, உண்மையை சொல்லணும், என்னப்பா இது, இதை விட சில புக்ஸ் ஜாயிதா இருக்குது, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டான லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இந்த டிரான்ஸ்லேஷன் நஊது பில்லாஹி மின்ஹா அப்படி இருந்துச்சு. அல்லாஹ் அரபியை தந்தான். வல்லாஹ் வல்லாஹ் இது மயக்கு, இது மயக்கு. இதுல ஒவ்வொரு எழுத்துலையும் புதினங்கள் இருக்கு, அது படிச்சாதான் விளங்கும். இதன் அரபிகளை மயக்கி போட்டுச்சு. அவர்கள் அகம்பாவத்தோடு தெரிஞ்சவங்க அடங்கினார்கள். அவர்களுக்கு இது விளங்கிச்சு, இது மனுஷனால எழுதேலான். என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல வச்சதை எடுத்துக்கொள்ளலாம். டிரான்ஸ்லேஷன் என்பது அதோட ஃபீலிங்ஸை 100% கொண்டு வர இயலாது. சூறாக்கள் எங்களை அளவைக்கும் வல்லாஹி, அதை நேரடியாக கேட்டால் கல்பு துடிக்கும். அது எப்படி உங்களுக்கு நான் பேசுறது எனக்கு தெரியாது, நான் மொழிபெயர்த்தால் கூட அந்த மொழியாக்கம் அப்படித்தான் உங்களுக்கு வரும். அது உணர்றது, சிலது வந்து உணர்வது என்று சொல்லுவாங்க, அந்த உணர்வை தூண்டும். சுப்ஹான ரப்பி உலூமுல் குர்ஆன். அதனால் ரமலான் இறக்கப்பட்ட மாதத்துக்கு இன்னும் 10 நாள், இன்னும் 10 நாள். அதை வரவேற்கிறதுக்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தருவான் என்று நம்புறேன். வல்லாஹு அலம். ரமலான வரவேற்று அந்த ரமலான் எங்களை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மாதம். குர்ஆன்ல ரமலானை பத்தி ஒரே ஒரு வசனம் சூரத்துல் பக்கரா 2:185 பரட்டி பாருங்க. ஒரே ஒரு இடத்துல ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் வமன் கான மத. அல்லாஹ் சொல்லிட்டு போறான், யாரா மாதத்தை அடைகிறார் நோம்பு நோக்கட்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எது கடைசி அல்லாஹ் முடிக்கிறான், தக்குவான் தக்குவா நோம்பு எதுக்கு தக்குவா? ரமலானை பத்தி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருவது. எல்லாரும் நோம்பு பிடிப்பீங்க, குர்ஆன்ல 200 இடத்துக்கு மேல எண்ணி பாருங்க. இத்தக்குல்லா 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 ஒரு தடவை சொன்னா போதும், நாங்கெல்லாம் நோம்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லல, நோம்பு பிடிங்கப்பா பார்க்க கஷ்டமா இருக்கும், ஆனா எல்லாரும் நோம்பு பிடிச்சோம். ஆக கஷ்டமானது திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லலாம், தக்குவல் குலு, ரமலான்ல எடுத்துக்கொள்ள பாருங்க தக்குவா. அல்லாஹ் அஞ்சுங்க, கூட அஞ்சுங்க. எப்படி பகல்ல சாப்பாடு பசிருந்து தண்ணி தாகம் தண்ணி எடுத்து வீசுறோமோ, வாய் கொப்பளிக்கு எடுத்தது கொப்பளிச்சு போடுறோமோ, அல்லாஹ் அஞ்சுங்க, நிறைய அஞ்சுங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்ஷா அல்லாஹ் 4 உள்ளங்கள் அல்லாஹ்வுக்காக வந்தா. நான் எப்பொழுதும் பயான் பண்ண போக்கல அல்லாஹ்ட்ட ஒன்றே ஒன்று கேட்பேன், யா அல்லாஹ் ஒரே ஒரு அடியான், ஒரே ஒரு அடியான்,
அவனுக்கு இதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ். ஒரே ஒரு ஆள் அந்த ஒன்று போதும். இமாம் புகாரியுடைய ஆசிரியர் லட்சக்கணக்கான பேருக்கு படிச்சு கொடுக்கல், நாலஞ்சு பேர். அதில் ஒரு ஆள் முழு உலகத்துக்குமே புகாரி கிதாபை கொடுத்துட்டார். அதனால மக்கள் எவ்வளவு பேர் வாராங்க என்பது இல்லை முக்கியம். ஒரே ஒரு கல்பு இதாயத்தால் நலஞ்சா போதும். அந்த நிக்க விரட்டிக்கு உங்க ஊர் மக்களுக்கு நலவு செய்யறதுக்கு அது ஒரு பெரிய மரம் மாறி அது காட்சி கொண்டே இருக்கும். மக்கள் பயனடைவார்கள். ஒரு மூமின் அப்படி ஒரே ஒரு அடியார் வெளியே கிளம்பி நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரத்துறதுக்கு நான் முடிவு செய்கிறேன் முன்னாடி வந்தால் அந்த ஒரு அடிமை போதும். அவங்க ஊடு ஊடா தட்டி மக்கள் அழைப்பாங்க, வாங்க கேட்போம் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனை கேட்போம். இது ரொம்ப அழகானது. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எனக்கும் உங்களுக்கும் அருமையான ஒரு வாய்ப்பை தந்தார், அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால மார்க்கத்தை கேட்கிற சபைகளுக்கு தொடர்ந்து வாங்க, ஷைத்தான் தடுக்க பார்ப்பான், தொடர்ந்து வாங்க, படிக்க ஆரம்பிங்க. ரமலான மிக கண்ணியமாக வரவேளுங்க. அந்த இரவுகளை அலங்கரிங்க தொழுகையால், அந்த பகல்களை குருவானால் அலங்கரிங்க. உங்க வாய்களில் ஜிக்கர்களை அதிகமா சேருங்க. அதிகமான காலையில ஜிக்கர்கள் நிறைய இருக்குது, கேளுங்க மௌலிமாலிட்ட, அந்த ஜிக்கர்களை பாடமாக்குங்க அல்லது எழுதி வச்சு ஓதுங்க. ஒரு 15 நிமிஷம் போகும் ஓதுறதுக்கு. மாலைகள் என்று ஜிக்கர்கள் இருக்குது, அந்த ஜிக்கிரதுக்கு அவுராதுகள்லாம் ஓதிட்டு வாங்க. ராத்திரி தூங்குற நேரம் என்று ஜிக்கர்கள் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்க நினைக்கிற அல்லாஹும் பிஸ்மிகா மூத்து வகையா அது மட்டுமில்லை, நிறைய இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஓதுற ஜிக்கர்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஓதிட்டு வாங்க. உங்க வாயில குருவான வைங்க, உங்க காதுகளுக்கு அதுல இன்பத்தை கொடுங்க. வல்லாஹி ரப்புல் இஸ்ஸா உங்க கல்புக்கு அவனுடைய அமைதி இறக்குவான். அல்லாஹும் அன்தஸ்ஸலாம் ஒமின்கஸ்ஸலாம், நீ சாந்தியானவன் யா அல்லாஹ், உன்னிடமிருந்தே சமாதானம் வருகிறது. இந்த துனியா கேட்கிற சாந்தியும் சமாதானமும் ரப்புல் இஸ்ஸத் அவனிடமிருந்து கிடைக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சபையில் எப்படி எங்களை ஒன்று சேர்ந்தானோ, ஒன்று சேர்க்க வைத்தானோ, அதே மாதிரி எங்களுடைய ஜனாசாக்களிலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களாகவும், மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக, ஜன்னாவை பரிசாக பெற்ற அடியார்களாக, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அந்த பெரும் வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. வஆக்ரதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.